இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல இருந்து சூப்பரான ஒரு ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அது த டேஸ்ட் கம்பெனியோட கன்வீனியன்ட் ஃபுட் தாங்க. ஸோ அந்த கன்வீனியன்ட் ஃபுட்ல நான் ப்ரான் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளும் ஆசை, இப்போ வந்து நிறைய பேர் இந்த ரெடி டு ஈட் ஃபுட் கன்வீனியன்ட் ஃபுட்லாம் வந்து ரிவ்யூ பண்றாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் போட்டேன். ஸோ வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துக்கலாம். பேக்கிங்லாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நான் 3 பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்றா தான் ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா ஒன்று எனக்கு கிடைக்கல, 3 தான் கிடைச்சிது காம்போவாக. ஸோ இந்த 3 காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டர் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாட்டிக் ப்ரான் ரைஸ். ஸோ நான் 3 ஆர்டர் பண்ணனால 3 டப்பா கொடுத்துருந்தாங்க. நான் டப்பா வந்து பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேப்பர் கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் அந்த கப்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் க்ளீனாகவும் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம சைடில் வச்சுட்டு வேறு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 3 லெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 டப்பா ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காக 3 லெட்டு கொடுத்துருந்தாங்க. லெட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, பேப்பரில் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா திக்கான பேப்பரில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் பேப்பரெல்லாம் வெளில போகாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு, டைட்டாகவும் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அப்புறம் வந்து அப்புறம் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அலுமினியம் கவர், அதாவது நம்ம லேஸ் பேக்கெட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து ஃபுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் ஃபுட்டு. இந்த ஃபுட்டில் என்னென்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹோம் ஸ்டைல் ஃபுட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. எனக்கு பேக்கிங் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு இந்த பேக்கிங்கு. ஸோ இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல், வெஜ் ரைஸு, தால் ரைஸு, சேமியா உப்புமா, ரவா உப்புமா, தால் கிச்சடி, சிக்கன் ரைஸ், அப்புறம் வந்து நம்ம ப்ரான் ரைஸ். இந்த இதுலேயே வந்து தேங்க்யூ நோட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப உண்மையே சொல்லணும், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பேக்கிங்கு. ஸோ இது வாங்க ஓப்பன் பண்ணி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு, ஆக்சுவலி எனக்கு இது வந்து மிச்சர் மாதிரி இருக்குது, ப்ரான் மிச்சர் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ள ப்ரான் பீசஸும் இருக்குது. ஸோ நிறைய ப்ரான் பீசஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 440 அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. ஸோ நான் உள்ளே போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டபாலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க் அளவுக்கு நல்ல பாயிலிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃப்ளாஸ்கில் வந்து வாட்டரை வச்சுருக்கேன், பாயில் வாட்டர். ஸோ அதை நான் இப்போ வந்து உள்ளே போர் பண்ணிக்கிறேன். வாட்டர் போர் பண்ணும்போது அந்த ப்ரான்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளேருந்து மிதந்துட்டு வெளில வருது. அது ஆக்சுவலி ட்ரை ப்ரான்ஸ் நினைக்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதில் ஆக்சுவலி இந்த இதில் வந்து நாட் ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இது நான்வெஜ் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், இது எப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே வந்து மார்க் லைன் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ அது வரைக்கும் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம ஸ்டேர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் பக்கம் வந்து நம்ம ஸ்டேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்போ தான் வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகும் நமக்கு நல்லா. ஸோ ஸ்டேர் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, லிட்டு ரொம்ப டைட்டாக உட்காருது, கஷ்டமாக தான் இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்கு, எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டா சண்டை போட்டு. ஸோ இங்கே லிட்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ 8 மினிட்ஸ் கழித்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ 8 மினிட்ஸ்க்காக நான் டைமர் வச்சுருக்கேன். ஸோ அட்மிட் பண்ணுறேன். ஃபைனலாக 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களே ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க 3 ஸ்பூன், நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ நம்ம அந்த ஸ்பூனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாவ், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அந்த 5-star ஹோட்டல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ரான்ஸ் எல்லாம் சுற்றியுமே அழகாக நிற்குது. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு, பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரைஸ் கொஞ்சம் அந்த ஹாஃப் குக்குடு ரைஸ் மாதிரி இருக்குது.
நல்லா குக் ஆனால் தானே நமக்கு டைஜஸ்ட் ஆகும். ஸோ நல்லா மென்று சாப்பிடணும். அண்ட் அதே மாதிரி ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கு. நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக லைட் கலரில் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலராகவே இருக்குது. ஸோ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ரைஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி, குக் ஒழுங்காக குக் ஆகாத மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம நார்மலாக அடுப்பில் வச்சு குக் பண்ணுறதுக்கும் ஹாட் வாட்டர் போட்டு குக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. ஆனால் ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்ட் டெண்டரான ப்ரான்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ வாங்க நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுட் நல்லா சூடாகவும் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சொல்ல போனோம் சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எனக்கு பிரியாணி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா என்னமோ ப்ரான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 440 அப்படிங்கிற போது வர்த். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி எங்கேயாவது ட்ரக்கிங் கிக்கிங் போகிறோம்னா ஹாட் வாட்டர் மட்டுமே வச்சு இவ்வளோ டேஸ்டியாக ஒரு ஃபுட் கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது இது வர்த் தான். ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதோட இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, நம்ம போட்ட ஷார்ட்ஸ்க்கும் இதுக்கும் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னு நினச்சேன்னா, ஆக்சுவலி நான் இந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக அரைவாகும்னு நினச்சே பார்க்கல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ இன்னும் எடிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய் பை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.